இங்கே குழந்தைகளுக்கு பாரிய அடிப்படை தேவைகள் காணப்படுகின்றன. இவைகளை நிறைவு செய்வதற்கு நீங்கள் நிறைய சிரமப்படுவீர்கள் என்பது உங்கள் எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. இவைகளை எப்படி நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள்? உள்ளூர் நன்கொடையாளர்களின் உதவியுடன் தான் நாங்கள் இந்த தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். நிஜமா இங்க நிறைய நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் கட்சிகள் இங்கே அன்னவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன, அவர்களிடம் நீங்கள் உதவிகள் கோரவில்லையா? நாங்கள் நிறுவனம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து அரசியல் கட்சிகளுடன், அரசியல் உறுப்பினர், அரசியல் கட்சியில் இருக்கிற உறுப்பினருடன் போய் கதைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அவர்களால் எந்த விதமான உதவியும், கட்சி சார்பற்ற நிறுவனமாக இது வளர்க்கணும் என்றதில்லை. நான் எந்த கட்சியையும் சாராமல் எல்லா கட்சிகிட்டையும் போயிருக்கிறேன். ஆனால் கல்வி அமைச்சர் திரு குரூர்வாயசர் அவர்களை தவிர மற்ற யாரும் இதுவரை எங்களுக்கு ஒரு ரூபாய் கூட உதவி செய்ததாக வரலாறு இல்லை. இந்த ஒரு வருட கால பகுதியில் வந்து பார்க்கவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை. ஆனால் அவர் மட்டும் வந்து பார்த்திருக்கிறார். எங்களுக்கு அதே நேரம் தன்னுடைய நிதியிலிருந்து எங்களுக்கு பொருட்களை பெற்று தந்திருக்கிறார். மற்றும்படி எந்த கட்சியும் எங்களுக்கு இதில் உதவி செய்ய முன்வரையில்லை. எப்படியான அடிப்படை தேவைகள் இங்கே காணப்படுகின்றன? எங்களுக்கு பிரதானமான தேவை, எங்களுக்கு முதல் காணி, பிள்ளைகளை வச்சு பராமரிக்கக்கூடிய ஒரு இடம் தேவை. அந்த இடம் இல்லாத ஒரு பிரச்சனை. அடுத்தது எங்களுக்கு வைத்திய வசதி தேவை. அதுக்கு அடுத்தது பிள்ளைகளின் போக்குவரத்து, இந்த இதுகள் கட்டாயம் எங்களுக்கு இருக்கணும். என்னென்னு சொன்னால் பிள்ளைகளை நன்கு பராமரிக்கக்கூடிய வகையில், எல்லா வசதிகளையும் பெற்று பராமரிக்கக்கூடிய வகையில் நாங்கள் அந்த இடத்தை தயார்படுத்த வேண்டும். என்னென்னு சொல்லி சொன்னால், சாதாரணமாக நாங்கள் எப்படி ஓடித்திருந்து விளையாடுகிறோமோ, சாதாரணமாக நாங்கள் எப்படி ஒரு பயிற்சியை மேற்கொள்கிறோமோ, அந்த மாதிரி அவர்களும், அவர்களுக்கும் அந்த ஆசைகள், அவர்களும் படுத்திருந்தாலும் அவர்களுக்கும் அந்த உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற வகையில் அவர்களை ஓரளவேனும் அந்த நிலையில் வைத்து சந்தோஷப்படுத்தப்படுத்துவதே நமது நோக்கம். ஆனால் எங்களுக்கு அந்த வசதி இப்போது இல்லாதால நாங்கள் வந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து பராமரிக்கிறதோடு அவையோட இருந்து கொஞ்சம் ஏன் கதைக்கிறது, அவையோட விளையாடுறது, மற்ற அவைக்கு ஏதாவது படிப்பு சொல்லி கொடுக்குறதோட முடியும். மற்றபடி எங்களுக்கு இயன் மருத்துவம், மற்றது ஃபிசியோதெரப்பி, மற்றது ஸ்பீச் தெரப்பி, மற்ற பிளே தெரப்பி அவர்கள் கொடுக்கறதுக்குரிய பணியாளர்கள் பிரச்சனை. காரணம் பணியாளர்களுடைய சம்பளம். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க பணியாளர்களுக்கே நாங்கள் குறைந்த வேதனமாக 10,000 ரூபா தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லா நாளும் வேலை கொடுக்குற சம்பளம் 10,000 ரூபா. இப்போதே வன்னியை பொறுத்தவரையில் இப்போ வந்து குறைஞ்சது ஒரு 20-25,000 ரூபா சம்பளம் இல்லாமல் யாராலும் வேலை செய்ய முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவ்வளவுக்கு பொருளாதாரம் வந்து பொருளாதார ரீதியாக பொருள் வெளியேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் அவர்களுக்கு 10,000 ரூபா கொடுக்க, அவர்களும் ஒரு சமூக சேவை நோக்கத்தோட தங்களோட கஷ்டத்தின் மத்தியிலையும் வந்து எங்களுக்கு அதை செய்து தந்து கொண்டிருக்கு. இல்லை, இங்கே குழந்தைகள் வந்து எந்தெந்த வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவர்கள் காயப்பட்ட ரீதியில் வந்திருக்கணும், மற்ற ஒட்டிசம் என்ற ரீதியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் இருக்கணும். மற்றது இவர்களும் நடக்க இல்லாமல் பரலைஸ் ஆனாக்கள், அதாவது பிறப்பிலேயே கை கால் வழங்காமல் இருந்தாக்களும் இருக்கணும். இங்கே இப்போ சில பிள்ளைகளுக்கு நீங்கள் பொருட்கள் தேவைப்படுவதாக சொன்னீர்கள். அவர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்காக எவ்வகையான பொருட்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, இதில் வந்து நாங்கள் வந்து அவர்களுக்குரிய விளையாட்டு பொருட்கள், மற்றது அவர்கள் ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை தூக்கி பயிற்சி செய்யக்கூடிய மாதிரியான பொருட்கள், மற்ற ஒரு இடம் இருந்தால் அவர்கள் நீந்தி பழகக்கூடிய மாதிரியான ஒரு இடத்தை ஒழுங்குபடுத்துதல், இப்படியாப்பட்ட பொருட்கள் அவர்களுக்கு கட்டாயம் தேவை. இங்கே இருக்கும் ஒரு மாணவன் திறமையாக செயற்படுவதாகவும் அவருக்கு கணினி ஒன்று இருந்தால் மிகவும் வாய்ப்பாக இருக்கும் என்று நீங்கள் கருதினீர்கள் அல்லவா? ஆமாம் ஆமாம், நாங்கள் வந்து அவர் வந்து எங்கள்கிட்ட, அவர் வந்து ஒரு 6ஆம் ஆண்டு 6 வயசுல இருந்து பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தவர். இப்போ வந்து பள்ளிக்கூடம் போயிலேருந்து 6 வயசுல காயப்பட்டபடியா, ஆனால் அவருக்கு இடுப்புக்கும் கீழே முற்று முழுதாக இயலாதே ஒழிய மற்றபடி அவரால் முழு வேலையும் செய்யக்கூடிய நிலப்பாட்டிலேயே இருக்கிறார். கையால் கையிலும் அவர் சிந்திக்கிறது என்ன 100% சரியாக உள்ளது. அப்போ அவரை நாங்கள் இப்போ கல்வியில், கல்வி திட்டத்தில் இணைச்சிருக்கிறோம், அரசாங்கத்தின் கல்வி திட்டத்தில் இணைச்சிருக்கிறோம். இப்போ அவர் வந்து, அவருக்கு வந்து ஒரு கணினி ஒன்று இருக்குமாக இருந்தால் அவர் அந்த கணினியில் தன்னுடைய டைப் பண்ணுறது, மற்ற கணினியில் படங்கள் செய்வது, மற்ற கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலைகளை அவர் செய்வார், செய்ய பழக்கி விடலாம். நாங்களும் பழக்குவோம், அவரும் படித்து தானாகவே ஒரு அது அதுக்குள்ள ஒரு ஆளை வளர்த்து விடக்கூடிய மாதிரி இருக்கு. அது சம்பந்தமான அறிவை கூடிய அளவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான பாடு இருக்கு. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் உதவும் கரங்கள் நீங்கள் சொன்ன கருத்துக்களை கவனத்தில் கொண்டு அவற்றை செயற்படுத்தும் என நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா உதவும் கரங்களுக்கு? உதவும் கரங்களினுடைய செயற்பாடுகள் நான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன், அது ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கிறேன். நிறைய செயற்பாடுகள்
உண்மையிலேயே நல்ல விடயங்கள் நல்ல செயற்பாடு நடந்து கொண்டிருக்குது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதனுடைய ஒரு அங்கமாக இப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்குரிய தேவையையும் நீங்கள் கூடுதலான அளவு நிறைவு செய்வீர்கள் என நான் நம்புகிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த இப்படியாப்பட்ட பிள்ளைகள் இதோட இந்த 185 பேரோட முடிந்து போவதில்லை, தொடர்ந்தும் பிறந்து கொண்டுதான் இருக்கப் போகிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டு பிறக்கத்தான் போகிறார்கள். ஆகையால் இது நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து இது தேவையாக இருக்கிறபடியால் உதவும் கரங்கள் போன்ற அமைப்புகளினுடைய உதவிகள் எங்களுக்கு தொடர்ந்தும் தேவையானதை நான் இதில் குறிப்பிடுவேன். நிச்சயமாக காலடியின் இணைய உதவும் கரங்கள் உங்களின் கருத்துக்களை கவனித்துக் கொண்டு அதற்கான உதவிகளை வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இங்கே பல வகையாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பார்வையிடலாம். உங்கள் அன்பு மக்களே, அவர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பல திறமைகளை அவர்கள் தங்கள் வசம் வைத்திருந்தும் அவர்களை செயற்படுத்த முடியாமல் பொருட்களின்றி காணப்படுகிறார்கள். இங்கே கடந்த கால யுத்தத்தின் போது காயமடைந்து இடுப்புக்கு கீழ் இயங்காது சிறந்த ஒரு பட விரைஞராக இங்கே காட்சிப்படுகிறான் எங்கள் சிறுவன் ஒருவன். அம்பிக்கு என்ன பேர்? மதியழகன். என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? பள்ளிக்கூடம் போகிறதா? நீங்களா படம் வரைகிறது? நிச்சயமாக உங்கள் படங்களை நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம். சிறந்த ஒரு படவரைஞராக எதிர்காலத்தில் இந்நிறுவனத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு இயக்குநராக பிறை ஆக்க இந்த நிறுவனம் முயற்சியை செய்கிறது.